அஸ்ஸலாம் வலைக்கும், வெல்கம் டு ஃபுட் பஸ். நம்ம சேனலில் மீன் பொழிச்சது எப்படி செய்யணும்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம முழு மீன் எடுத்துப்போம், நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான மசாலா பார்ப்போம். 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 லெமன் ஜூஸ் புழிஞ்சது, அதை 1/2 சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும், அப்போ தான் மீனில் ஒட்டும். மீனை வந்து நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதில் உப்பு புளிப்பு எல்லாம் இறங்கி சாப்பிடக்குள்ளே டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் ஒரு 4 பல் இடித்த பூண்டை சேர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா மீனில் வந்து எல்லா பக்கமும் நல்லா தடவிடலாம். உள் சைடு வெளி சைடு எல்லா சைடும் நல்லா தடவி 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பொழிச்சதுக்கு வந்து தேவையை மசாலாவை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லா வாசனை கொடுக்கும். நல்லா வெங்காயத்தை அதுலேயும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 1 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் போட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு மசாலா போட்டுடலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் போடுங்க, மஞ்சத்தூள் போடுங்க, அதுக்கப்புறம் மிளகுத்தூள் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு வந்து கொடுக்கும். லாஸ்டில் மல்லிக்கீரை போட்டுருவோம். மல்லிக்கீரை போட்டு நம்ம வந்து அதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சிடலாம். முடிஞ்சிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிடறோம். அதுக்கப்புறம் தோசைக்கல்லை வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணிப்போம். ஹீட் பண்ண பிறகு தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். 4 மணி நேரம் கழித்து மீனை எடுத்துட்டு தோசைக்கல்லை போட்டுருவோம். நல்லா ஒரு சைடு வர நல்லா வேவிட்டோம். இன்னும் நல்லா வெந்துருச்சு, இப்போ திருப்பி போட்டாச்சு. அந்த சைடும் நல்லா வேவிட்டோம். திருப்பி அது மேலே லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க, நல்லா வாசனையாக இருக்கும் நமக்கு அப்போ தான். அதுக்கப்புறம் வாழை இலையை வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாழை இலையை நம்ம எதுக்கு ஹீட் பண்ணுறோன்னா, அப்போ தான் மீன் வைக்கக்குள்ள வாழை இலை வந்து பீயாமல் இருக்கும். அதனால தான் வாழையில ஹீட் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த பொழிச்சதுக்கு வந்து மசாலாவை எடுத்து வச்சிடலாம். மசாலாவை எடுத்து வச்ச பிறகு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச மீனை மேலே வச்சு அந்த மசாலாவை வந்து அந்த மீன் உள்ளார சைடில் எல்லா பக்கமும் நல்லா பரவுற மாதிரி நல்லா வச்சுக்கலாம் அந்த மசாலாவை. இந்த மீனுக்கு அந்த டேஸ்ட்டே அந்த மசாலா தான். இந்த மசாலாவோட அந்த மீன் சாப்பிடும்போது தனி சுவையாக இருக்கும். மேலே வந்து தக்காளி, வெங்காயம், லெமன், அதுக்கப்புறம் மல்லிக்கீரை வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வாழை இலையை வந்து நல்லா மூடி நூலை வச்சு நல்லா கட்டிடலாம். கட்டி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுப்போம். நூலை வச்சு ஏன் கட்டுறோம்னா ஹீட்டில் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இப்போ எடுத்துருவோம். நல்லா வாசனையாக இருக்குது. வாழையோட வாசனையும் அந்த மீனோட வாசனையும் மேலே கொஞ்சம் வெங்காயம் தக்காளினா வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.